இருநூறு மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார் என்ற தாயகம் கவி அவர்கள், மாண்புமிகு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவிக சட்டமன்ற தொகுதி சென்னை மாநகராட்சி வார்டன் 75 SS புரம் ஏ பிளாக் பகுதியில் இருக்கின்ற 4வது குறுக்கு தெருவில் உள்ள விளையாட்டுத் திடலுக்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் திட்டம் அரசின் பரிசீலனை இல்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தாயகம் கவி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அவையில் விளையாட்டுத்துறையின் சார்பில் விதி 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்து உரையாற்றுகின்ற பொழுது விளையாட்டு என்பது குறித்து ஒரு அற்புதமான கருத்தை பதிவு செய்தார். ஒரு சமுதாயத்தின் வலிமை என்பது அந்த சமுதாய மக்களுடைய மன ரீதியான நலத்தையும் உடல் ரீதியான வலிமையும் கொண்டது. அந்த உடல் ரீதியான வலிமையை பெறுவதற்கு பல்வேறு பயிற்சிகள் இருந்தாலும் கூட விளையாட்டு என்பது மிக மிக முக்கியமானது என்றுரைத்தார் நம்முடைய முதல்வர் அவர்கள். எனவே விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் நோக்கத்தோடும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடும் செயலாற்றி வருகின்ற கழக அரசு திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி வார்டு எண் 75 அமைந்துள்ள SS புரம் என்று அழைக்கப்படுகின்ற சிவசண்முகபுரம் பகுதியில் உள்ள விளையாட்டுத் திடலை அங்குள்ள இளைஞர்கள் சுமார் 25 ஆண்டு காலத்திற்கு மேலாக பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த விளையாட்டுத் திடலில் இளைஞர்கள் கிரிக்கெட் மற்றும் வாலிபால் விளையாடுகின்ற பொழுது அவர்கள் பயன்படுத்துகின்ற பந்து அந்த திடலை ஒட்டி இருக்கின்ற வீடுகளில் உள்ள ஜன்னல்கள் கதவுகளில் பட்டு தெருவில் பயணிப்பவர் மீதும் விழுகின்ற பொழுது சில விரும்பத்தகாத இடையூறுகள் ஏற்பட்டு இளைஞர்களால் தொடர்ந்து அந்த திடலில் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கின்ற வண்ணம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த விளையாட்டுத் திறனில் உள்ள சுற்றுச்சுவரை உயரம் அதிகமாக எழுப்பியும் அதை சீர்படுத்தி செப்பனிட்டு மேம்படுத்தி தருவார் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு காலத்தில் 200வது கேள்விக்கு பதிலளிக்கின்ற வாய்ப்பினை தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 100வது கேள்விக்கான பதிலை தந்தவர் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். 200வது கேள்விக்கான கேள்வியை கேட்டிருப்பவர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற திருவிக சட்டமன்ற தொகுதியில் என்கின்ற கூடுதல் தகவலோடு இன்றைக்கு மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். இவர் வயசானதுனால விளையாட முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நாம கேட்டிருக்கிறோம். ஆனால் விளையாடுறதுனாலதான் வயசாகி போச்சு அப்படிங்கிறத உண்மை. அந்த அடிப்படையில் உலகத்துல மகிழ்ச்சி என்னன்னா கேட்டா, எல்லா மிகப்பெரிய செல்வம் என்னன்னு கேட்டா நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதுதான். அந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது விளையாட்டுத்துறை. ஒவ்வொரு மனிதனையும் ஆரோக்கியமாக உற்சாகமாக வலிமையாக வைத்திருக்கக்கூடிய அந்த விளையாட்டுத்துறைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கின்ற திருவிக சட்டமன்ற தொகுதி சென்னை மாநகராட்சி வார்டன் 75 SS புரம் ஏ பிளாக் பகுதியில் இருக்கின்ற 4வது குறுக்கு தெருவில் உள்ள விளையாட்டுத் திட்டலானது சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமானது. சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த விளையாட்டுத் திட்டலை தமிழக விளையாட்டு மேம்பாட்டு வாரியத்திற்கு ஒப்படைக்கும் பட்சத்தில் அந்த பகுதியில் சுற்றுச்சூழல் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டு பரிசீலிக்கப்படும் என்பதை என் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தாயக கவி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த விளையாட்டுத் திட்டலோடு இளைஞர்கள் நலன் சம்பந்தப்பட்டிருப்பதால் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் அவர்கள் சமீபத்தில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் சார்பில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு தின விழாவில்
ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றுகின்ற பொழுது குற்றாலீஸ்வரன் நடத்துகின்ற அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் சார்பில் 150 விளையாட்டு வீரர்களுக்கு உதவித்தொகை வழங்கிவிட்டு பேசுகின்ற போது ஒன்று குறிப்பிட்டார். இனி வரும் காலங்களில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதி உதவி என்பது 150 தாண்டி இன்னும் பல நூறாக பெருக வேண்டும் என்று குறிப்பிட்டார். எனவே விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. நான் குறிப்பிடுகின்ற அந்த விளையாட்டு திடல், இந்த திடலிலே பயிற்சி பெற்ற இளைஞர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி பல்வேறு பரிசு கோப்பைகளை வென்று வந்திருக்கின்றார்கள். எனவே இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு விளையாட முடியாத சூழல் ஏற்படுகின்ற பொழுது அவருடைய கவனம் பல்வேறு திசைகளில் பயணிக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. எனவே அந்த இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த விளையாட்டு திறலை மேம்படுத்தி தருமாறு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குறிப்பாக சென்னை மாநகராட்சி பகுதியில் கடந்த காலத்தில் வீதிகளில் விளையாடியதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இளைஞர்கள் விளையாட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் சென்னை மாநகராட்சி பகுதியில் மட்டுமல்ல சென்னைக்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு விளையாட்டு நகரமே உருவாக்க இருக்கின்றார்கள் என்கின்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பின்பு தமிழகத்தில் வெற்றி பெறுகின்ற அந்த விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துகின்ற வகையில் பல கோடி ரூபாயை அவர்களுக்கு பரிசுத் தொகையாக நேரடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கூட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஸ்குவாஷ் போட்டியில் வென்றிருக்கின்ற வீரர்களுக்கு 5,19,00,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்க இருக்கின்றார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளை உற்சாகப்படுத்துகின்ற அரசாக அவர்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்கின்ற அரசாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய அரசு இருக்கின்றது என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது.